ஸ்ரீ குருப்பியோ நமக. வணக்கம். ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம்பிரை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான குழந்தினை புந்திகள் வைத்தடி போற்றுகின்றன. திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். பொதுவாக வந்து துலாம் ராசிக்காரர்களுக்கு அவர்களுடைய பலம் என்ன, பலகீனம் என்ன, வாழ்வில் எதை தவிர்க்க வேண்டும், எது அதிர்ஷ்டமாக இருக்கும் என்பதை பற்றிய ஒரு விழிப்புணர்வு வீடியோ. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு நட்சத்திரம் இருக்கும், ஒரு ராசி இருக்கும். அந்த ராசி நட்சத்திரத்தின் அடிப்படையில் அந்த குணங்களில் பிரகாரம்தான் நம்முடைய வாழ்க்கையானது அமைகிறது. அப்படிப்பட்ட நிலையில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது துலா ராசிக்காரர்கள். துலா ராசிக்காரர்கள் அவர்கள் எப்படி இருப்பார்கள், அவர்களுடைய குணங்கள் என்ன என்பதை பற்றியெல்லாம் நாம் இப்பொழுது தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் என்று இருக்கிறோம். பொதுவாக இந்த துலாம் ராசியினுடைய பொது குணாதிசயங்களை பற்றியும் அவர்கள் வாழ்க்கையில் அவர்களுடைய நட்சத்திர காரகத்துவம் ராசி காரகத்துவத்தின்படி அவர்கள் எதை செய்யணும் செய்யக்கூடாது என்பதெல்லாம் தெளிவாக வரும். சித்திரை நட்சத்திரம் 3-4 பாதங்கள், சித்திரை நட்சத்திரம் 3-4 பாதங்கள், சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள், விசாகம் நட்சத்திரத்தின் 3 பாதங்கள் வரையில் பிறந்தவர்கள் துலா ராசிக்காரர்கள். இந்த ராசிக்காரர்களில் ரா ரி ரூ ரே தா தி தூ தே என்ற எழுத்துக்கள்லாம் கூட இருக்கும். இதை ஏன் சொல்கிறேன்னா, பிறந்த குறிப்பு இருக்காது, பேர் மாத்திரம் இருக்கும். அந்த பேரோட முதல் எழுத்து இருந்தால் இந்த ராசிக்காரர்கள் என்று இந்த வீடியோ பார்க்குறவர்கள் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். அதேபோல் துலா ராசிக்காரர்கள் ரா ரி ரூ ரே தா தி தூ தே ஆகிய எழுத்துக்கள் தொடங்கும் பெயர்களை வைப்பதும் சிறப்பான வாழ்க்கையே தரும். சரி, இப்போ நம்ம வந்து துலா ராசியை பற்றிய ஜென்ரலான விஷயங்கள்லாம் பார்த்துக்கிட்டே போகலாம். துலா ராசிக்காரர்கள் செல்வம் மிகுந்த குடும்பத்தில் தான் செல்வாக்குடன் வாழும் யோகம் கொண்டிருப்பார்கள். 90% அப்படி தான் இருக்கும். சகல ஐஸ்வர்யங்களுடன் தனம் தானியம் பூமி காணி வீடு நிலம் போன்ற சொத்துக்களையும் வாகனம் கிராமங்களில் உள்ளவர்கள் பால் பசுக்களையும் அதை அடையக்கூடிய பாக்கியத்தை இவர்கள் பெற்றிருப்பார்கள். துலா அப்படின்னா தராசுன்னு அர்த்தம். அதனால் இந்த துலாம் என்றால் தராசை குறியீடாக அதோடய அடையாளமாக தராசோட சின்னத்தை தான் இந்த ராசியினுடைய சின்னம். அதனால் இந்த ராசி நேயர்கள் எப்பொழுதுமே எப்படி இருப்பாங்களாம், துவலாத உள்ளமும் துடிப்போடு செயலாற்றும் தன்மையும் கொண்டவர்களாக இருப்பார்கள். மற்றவர்களை புண்படுத்த மாட்டார்கள். மற்றவர்களை போய் புண்படுத்துறது அப்படிப்பட்ட அணுகுமுறையெல்லாம் இவர்களிடத்தில் இருக்காது. நன்றி மறக்காத ஒரு நல்ல குணம், நீதி நேர்மையை கடைபிடிக்கக்கூடிய ஒரு அணுகுமுறை வாழ்க்கையில் உண்டு. பெரும்பாலும் ஆன்மீக நாட்டம் ஆகியவை இந்த ராசிக்காரர்களுக்கு குறித்தான ஒரு பொதுவான குணாதிசயங்கள். பொது குணாதிசயங்களை நாம் பார்க்குறோம். இவர் வந்து துலா ராசிக்காரர்கள் சின்ன வயசில் ஒரு ரோமியோ மார்த்தான். அதனால் உலகத்துக்கு ஏற்ற மனிதர்கள் என்றால் அது துலா ராசிக்காரர்கள். ஆண்கள் தான் முடிவே இல்லாத ஒரு கவர்ச்சி, அற்புதமான ஒரு நட்புணர்வு இவர்கள்ட்ட இருக்கும். ஒரு முறை அவர்கள்ட்ட பேசி கொண்டிருந்தாலே போதும், அவர்களை விட்டு பிரியறதுக்கு மனசு வராது. துலா ராசிக்காரர்களின் பேச்சை அவங்களால் மறக்கவே முடியாது. அந்த அளவு அவர்களுக்குள்ள ஒரு பதிஞ்சு போயிடும், ஒரு வசீகரம். பேச ஆரம்பித்து விட்டால் போதும், அவர்களுக்கே உரிய தனி கவர்ச்சியில் மற்றவர்களே தங்களுடைய பேச்சால் உரையாடல் மூலியமாக ஒரு எல்லைக்குள் அவர்கள் இழுத்து வந்து விடுவார்கள். கலகலப்பான நபராக சிரித்து பேசி சந்தோஷம் மகிழ்ச்சியோடு இருப்பார்கள். அவங்கக்கிட்ட பேசிக்கிட்டே இருந்தாலே நேரமே போகிறது தெரியாது. ஆனால் அடிக்கடி முடிவெடுக்க வேண்டிய கட்டான கட்டலில் சிக்கலில் போய் மாட்டிக்குவாங்க. ஒரே சமயத்தில் 100 விஷயங்களை முட்டி மோதி அதில் ஒன்றை பத்திரம் தேர்ந்தெடுக்க வேண்டிய இக்கட்டான சூழ்நிலை அவங்களுக்கு அடிக்கடி அமையும்.
அதனால் இவர்கள் எதை பற்றி கவலைப்படாத ஒரு மனநிலை கொண்டவர்களாக இருப்பாங்க. சில நேரம் தங்களது பொறுப்புகளை உதிரி விட்டு விட்டு போய்விடுவார்கள். எல்லோருடையும் நல்லா பழகுவாங்க, ஆனால் நெருக்கமாக தான் ஒரு சிலவற்ற நட்பெல்லாம் அவங்கக்கிட்ட இருக்கும். இவங்களை கூட்டத்தில் சுலபமாக கண்டுபிடிப்பது ஈஸி. ஒரு ஸ்நேக பாவம் இருக்கும், ஒரு நட்பு கலந்த பாவம் இருக்கும், அதனால் அவங்க பெரும்பாலும் பிரபலமாக இருப்பாங்க. நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். துளராசிக்காரன் எல்லாரிடத்துலையும் கலகலப்பாக பேசுவாங்க, ஒரு அமைதியும் சாந்தமும் இருக்கும். ஆனால் மனசுக்குள்ளே ஏதாவது ஒரு அமைதி இன்பை அது இருக்கும். அதனால் ஒரு விதமான பதற்றத்தில் சில நேரத்தில் இருப்பார்கள். அமைதியான முகம், கூர்மையான ஒரு பார்வையும், உதட்டில் மென்மையான ஒரு புன்னகை அவர்களிடத்தில் எப்போதும் இருக்கும். ஒரு பேச்சில் ஒரு சின்சியாரிட்டி அவங்கள்ட்ட இருக்கும். ஆனால் பார்க்குற கண்கள் அங்கமிங்கும் சுற்றி கொண்டே இருக்கும். எந்த சூழ்நிலையிலும் அவர்களால் ஒத்து போக முடியும். அதுதான் இவங்கள்ட்ட நாம் தெரிஞ்சுக்கிறது. துணிச்சலான மனநிலை கொண்டவர்கள் எதை செய்தாலும் ஒரு முழு ஈடுபாட்டோடு செய்வாங்க. ஒரு விழாவில் கலந்து கொள்வதாக இருந்தாலும், ஒரு உடற்பயிற்சி செய்வதாக இருந்தாலும், கோயிலுக்கு போய் சாமி கும்பிடுவதாக இருந்தாலும், எதாக இருந்தாலும் ஒரு முழு ஈடுபாடு, அர்ப்பணிப்புத்தன்மையும் அதில் ஈடுபாடும் உண்டு. எதில் இப்போ ஈடுபட்டால் அதை பாதியில் அதை விட்டு வெளியேற மாட்டாங்க, முழுமையாக முடிச்சுட்டு தான் வருவாங்க. அதனால் அதே சமயத்தில் அவர்களுக்கு எதில் தலையிட வேண்டும் என்பதும் தெரியும். அதனால் இவங்களுக்கு காதல்லையும் விழுவார்கள். இவங்ககிட்ட இருக்கிற ஒரு ரொமான்டிக் ஸ்பெஷாலிட்டிஸை இவங்க காதல் இவர்களுக்கு ரொம்ப பிடிக்கும். காதலில் ஈடுபடும் விரும்பவும் ரொமான்ஸ் நிரந்தரமாக தங்கியிருக்கும். இப்போ உணர்வை தூண்டிவிட இவர்களுக்கு தேவையில்லை. அதனால் இவர்கள் எப்போதும் ஒரே மாதிரியான மனநிலையிலே இருப்பார்கள். அழுத்தமான பார்வையும் அற்புதமான ஒரு நகைச்சுவை உணர்வும் இவர்கள் அதிகமாக இருப்பாங்க. நிறைய ஒரு கேஷுவலாக தான் தெரிவாங்க. இயற்கையாகவே நகைச்சுவை இவர்களுக்கு பெயர் போனவர்கள். துளாராசியில் இருக்கிற ஆண்கள் பெரும்பாலும் நேர்மையைத்தான் விரும்புவாங்க. விளையாட்டில் கூட ஒரு நேர்மை இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். கள்ள விளையாட்டு விளையாடுவதை விரும்ப மாட்டாங்க. எதுலேயும் ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. எடுத்தாலும் கணக்கு போட்டு தான் எடுப்பாங்க. சூழ்நிலையை முழுமையாக பார்த்து, சீர்தூக்கி பார்த்து, அதில் மனம் நிறைவடையும் வரையில் எந்த ஒரு காரியத்தில் வேகமாக இறங்க மாட்டாங்க. இது சரிதான மனம் ஒத்துக்கொண்டால் தான் ஒரு விஷயத்தில் இறங்குவாங்க. காலதாமதம் செய்ய மாட்டாங்க, உடனே ஒரு வேலையில் இறங்கிடுவாங்க. பார்ப்பதற்கு ஒரு வசீகரத்தன்மை, குழந்தைத்தனம் அதிகமாக இருக்கும். ஆனால் அவ்வளோ சுலபத்தில் கோபப்பட மாட்டாங்க துளாராசிக்காரர்கள். அப்படியே இருந்தாலும் அவர்கள் கோபம் மிகவும் குறைஞ்ச நேரத்தில் தான் இருக்கும். அதனால் அவங்ககிட்ட எல்லோரும் பழகிறதுக்கு அதான் ஆசைப்படுறதுக்கு காரணம், விரும்புவதற்கு காரணம், கோபப்பட மாட்டாங்க. பிறரை கன்வீனியன்ஸ் செய்வதில் இவர்களுக்கு அது பேச்சு சாதுரியமாக இருக்கும். முகத்தை முழுமையாக மலிச்சிருந்தாலும், தாடி வச்சிருந்தாலும், எப்படி ட்ரெஸ் பண்ணியிருந்தாலும், சூழ்நிலைக்கு தக்கபடி ரொம்ப அற்புதமாக இவங்களுக்குன்னு ஒரு தனி பாணி இருக்கும். ஒரு லட்சியவாதிகள், அதனால் 14-16 மணி நேரம் வர உழைப்பார்கள். எதையும் கணக்கு போட்டு வேலை செய்வார்கள். அதே போல் ஈகோ இருக்கார் துளாராசிக்காரங்கள்ட்ட, ஈகோ இருக்கார். சுயமரியாதைக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதே போல் இவர்களுக்கு பொறுப்பானவர்கள், பொறுப்புகளை கையாள்வதிலையும் நிறைவேற்றுவதில் விருப்பமாக இருப்பாங்க. ஒரு சில நேரத்தில் எப்படி மாட்டிக்குவாங்கன்னா, ஒரு சமயம் ஒரு கன்னிராசிக்காரர் அயன் பாக்ஸில் துணியை தேய்ச்சிக்கிட்டு இருந்தார். அதே நேரத்தில் துணி தேய்ச்சிக்கிட்டு இருக்கும்போது என்ன பண்ணாங்க, திடீர்னு அவங்க மனைவி ஏதோ கூப்பிட்ருக்காங்க. அவங்க உணர்ச்சி வசப்பட்டு மனைவி ஃபோன் பண்ணியிருக்கிறாங்க. குழப்பத்தில் ஃபோனு நினச்சிட்டு அந்த அயன் பாக்ஸ் எடுத்து காதில் வச்சுருக்குறாங்க. அப்படிங்கும் போது என்னாகும், இடது காது தீஞ்சு போயிடுச்சு. அப்புறம் மறுபடியும் ஃபோன் பண்ணி அவளே சொல்லும் போது இவருக்கு கோவம் வந்துடுச்சு. இப்போ கவனமின்றி நடந்து கொண்டு சில நேரங்களில் கஷ்டத்தில் மாட்டிக்கொள்ளக்கூடியவர்கள் துளாராசி. அதனால் எந்த பொறுப்புகளை நிறைவேற்றுவதாக இருந்தாலும் ஒரு சில இடையூறுகளை எதிர்கொள்ளத்தான் செய்யணும். இதுதான் இவங்ககிட்ட இருக்கிற இருண்ட பக்கம். அவர்கள் பொறுப்பை யாரிடமாவது செய்ய சொல்லலாமான்னு பார்ப்பாங்க. யாருமே கிடைக்கல என்றால் நிர்பந்தத்தின் காரணமாக ஒரு வழியாக தானே செய்து முடிப்பாங்க. இதுதான் அவங்க லைஃப்பில் இருந்த பக்கம். சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தன்னுடைய பழக்க வழக்கங்களை மாற்றிக்கொள்வாங்க.
இவங்கக்கிட்ட பிறரை குறை கூறும் பழக்கம் வந்து எல்லா அளவும் கிடையாது. இவங்களை நேசிக்கலாம். ஆமாம், ஒரு விஷயத்தின் ரெண்டு பக்கங்களையும் பார்க்கக்கூடிய பக்குவம் அவங்களுக்கு இயற்கையிலே உண்டு. இப்போ ஒரு உதாரணமான ஒரு கதை சொல்கிறேன். துலாராசிக்காரனுடைய உயர்ந்த நிலையை, ஒரு கல்யாணான தம்பதிக்கு ரொம்ப காலமாக குழந்தையே இல்லை, கடவுளுடைய அருளால் அவங்களுக்கு ஒரு அழகான குழந்தை பிறந்தது. கணவனுக்கும் மனைவிக்கும் ஒரே ஆனந்தம், குழந்தையை உயிருக்கு உயிராக நேசித்து வளர்த்து வர்றாங்க. அந்த செல்ல குழந்தைக்கு ஒரு 3 வயசாகுது. அது பிறந்த நாள் விழாவை கோலாகலமாக கொண்டாடிட்டு அடுத்த நாள் பார்த்திங்கன்னா ஒரு கணவனார் வந்து வேலைக்கு போகிறாரு, குழந்தை கீழே விளையாண்டுக்கிட்டு இருக்கு. மனைவிட்ட சொல்கிறாரு, சிவகாமி, இந்த குழந்தை அங்கே ஒரு மருந்து பாட்டில் இருக்குது, அது மூடி திறந்து வச்சிருக்கு, அதனால் அந்த மூடியை எடுத்து மூடி கொண்டு போய் மேலே செல்ஃபில் வை அப்படின்னு வேகமாக பேக்கை எடுத்துக்கிட்டு போகிற வாக்கில் அவ பார்த்துட்டு ஜன்னல் வழியாக சொல்லிட்டு போகிறார். இப்படி அவசரத்தில் அது சொல்கிறாரு. மனைவி காதில் அவ சொன்னது விழுந்தாலும் அடுத்தடுத்து வேலை பார்க்குறதுல இதை சொல்கிறத கவனத்தில் விட்டுட்டான். குழந்தை என்ன பண்ணுச்சு, விளையாண்டுக்கிட்டே வந்துச்சு, அந்த பாட்டிலை பார்த்துச்சு, ஆர்வமாக இருந்துச்சு, அந்த பாட்டிலை பிடிச்சிச்சு. அது உள்ளே இருக்கிற ரெட் கலர், சிகப்பு கலரில் அந்த இருந்தது, அது ஒரு விஷ பாட்டில். அந்த பாட்டை எடுத்து விளையாண்டுச்சு, அதை எடுத்து குடிச்சு பிடிச்சி, அதில் விஷத்தன்மை உள்ள மருந்து, அதை குழந்தை குடிச்சிட்டு மயங்கி விழுந்தது. அம்மா இப்படி எட்டி பார்த்தா பார்த்துக்கிட்டு இருந்தால் அந்த குழந்தையினுடைய சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு எடுத்துக்கிட்டு கதறி அடித்து அழுதுக்கிட்டு ஓடி ஆஸ்பத்திரிக்கு போய் ட்ரீட்மெண்ட் பார்க்குறாங்க. குழந்தைய இறந்து போயிருது. அப்போ எவ்வளவு போராடியும் குழந்தைய காப்பாற்ற முடியல. அப்போ உடனே அதிர்ச்சியில் போயிட்டா. குழந்தை இறந்து போன ஒரு துக்கம் ஒரு பக்கம் இருக்குது. வேலைக்கு போயிட்டு வந்த கணவன் என்ன சொல்வானோ என்கிற ஒரு பயம், வாய்விட்டு அழுவதை தவிர அவளால் வேறு எதுவும் செய்ய முடியல. இந்த செய்தி கணவனாருக்கு தகவல் சொல்கிறாங்க. கணவன் ஓடி வர்றான், ஆஸ்பத்திரியில் இருக்கிற குழந்தைய பார்க்க சூழ்நிலையை தெரிஞ்சுக்கிறான். இந்த மாதிரி ஓடி வந்த கணவன் அந்த மகனின் உடலை பார்த்து கதறி அழுதான். பிறகு அருகில் நின்றுக்கிட்டு இருக்கான் மனைவி. அவளை பார்த்துட்டு ஒரு 4 வார்த்தைகளை மட்டும்தான் அவன் சொன்னான். என்ன சொல்லியிருப்பான் நீங்கள் நினைக்கிறீங்க? ஐ லவ் யூ மை டியர் அப்படின்னா. அவன் அவளிடத்தில் ஏன் அப்படி சொன்னான் அப்படின்னா, குழந்தை துரதிர்ஷ்டவசமாக இறந்து போய்விட்டது. அவனை போலவே அவளுக்கும் அது ஒரு பேரிழப்பு தான். யார் மீது குற்றம் சொல்வதாலும் எந்த பயனும் இல்லை. அந்த நிலையில் அவள் மனைவிக்கு தேவை அவனுடைய அரவணைப்பும் ஆறுதலான வார்த்தைகளும். அதை தான் அவனுக்கு அளித்தான். இதுதான் துலாராசிக்காரங்களுடைய ஹைலைட். ஒரு பெரிய தவறே நடந்தாலும் அது துலாராசி கணவனால் வெளிப்படுத்தப்பட்டு குறை கூறுவதை நாமெல்லாம் என்ன செய்வோம்? நேரம் குறை கூறி என்னை நீ ஒழுங்காக பிள்ளையை பார்க்க துப்பில்லன்னு சொல்லி அவளை அங்கேயே அடித்து துரத்தி வராதிரி போடி என் பிள்ளையை கொண்டு விட்ட நாசக்காரம் உண்டு அப்படி இப்படின்னு எல்லோரும் கத்தி கூப்பாடுபடும். ஆனால் அவங்கக்கிட்ட இருந்த ஒரு உயர்ந்த குணங்கள், நான் இந்த துளாராசிக்காரங்களுக்கு சல்யூட் அடிக்கிறேன். துளாராசிக்காரர்கள் மிகச்சிறந்த பண்பாளர்கள் என்பதை இந்த இடத்துல நிரூபிக்கணும். அது சந்தேக புத்தியெலாம் உண்டு, அதெல்லாம் இருக்குது. சரி, இப்படியே போயிட்டு இருந்தால் சரியாக வராது. சித்திரை நட்சத்திரக்காரர்கள் தவிர்க்க வேண்டிய விஷயம், வல்லாரை, செர்ரிப்பழம், சப்போட்டா, வெள்ளரி, சர்க்கரை, டீ கடை பக்கம் போகிறது, வெட்டவெளி, முல்லை மலர்கள், வெண்காந்தல், பாம்பு, இது மாதிரி விஷயங்களை தவிர்க்கணும். நீங்கள் ராமேஸ்வரம் கோயில், காஞ்சி கைலாசநாதர் கோவில், வேதாரண்யம் கோயிலுக்கு போயிட்டு வந்தால் வெற்றி உண்டாகும். சுவாதி நட்சத்திரக்காரர்கள் வாயு பகவானை வணங்கணும், தீபம் ஏற்றி வணங்கணும். மருத மரம் என்பது தான் உங்கள் வாழ்க்கையில் உயர்த்தக்கூடியது. அதேபோல் ஆண் எருமைக்கு உணவு கொடுத்தல், பராமரித்தல், நரசிம்மர் வழிபாடு நன்மை உண்டாகும். நீங்கள் மருதமல முருகன் கோவிலுக்கு போகணும். பிள்ளையார்பட்டி மருதீஸ்வரர் கோயில், ஸ்ரீரங்கம் காட்டழகிய சிங்கர், அந்த இது சிறப்பாக இருக்கும். தவிர்க்க வேண்டியது வாழ்க்கையில் நொங்கு கூம்பு போன்ற விடம், பாலைவனம், கொய்யாப்பழம், குதிரையில் ஆயத்துக்கு போகக்கூடாது, பனை மரத்துக்கிட்ட போகக்கூடாது,
குப்பை கூளங்கள் உள்ள இடத்துக்கு போகக்கூடாது, பெரிய கிணறுகளுக்கு போகக்கூடாது, பெரிய ரவடிகள் இடத்துல சகவாசம் வைத்து கொள்ளக்கூடாது. விசாக நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்கள் நீங்கள் கொடை வைத்து கொள்ள வேண்டும். விழா மரத்தை நீங்கள் உள்ள மரத்துக்கு சென்று அங்கு தங்கி இளைப்பார நவதானி ஊற்றிய ஊற வைத்த நீரை ஊற்ற வெற்றி உண்டாகும். பெண் புலியின் படத்தை பார்த்தல் செங்குருவி வளர்த்தல் நன்மை உண்டாகும். முல்லை மலர்களால் குருவியை வணங்க நன்மை உண்டாகும். நீங்கள் தவிர்க்க வேண்டியது வல்லாரை, செர்ரிப்பழம், ஒட்டை மாடி, சேமியா, அதிக சொத்து, உலக்கை, வாழை, வில்வித்தை, தயிர் வடை, நீச்சல் குளம், இந்த பகுதிக்கு போகக்கூடாது. பனைமரம், நொங்கு, இன்சுலன்ஸ், சப்போட்டா, கொய்யா, ஃபேன், சேஃப்டி லாக்கர், மோதிரம், இவைகளில் நன்மை தரும். கபிஸ்தலத்தில் உள்ள பெருமாள் கோயில், நத்தம் பெருமாள் கோயில், திருநின்ற ஊர் சிவன் கோயிலுக்கு செல்ல வெற்றி உண்டாகும். நேயர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.